ஹலோ யூஸ் நான் பிரிவு. இன்றைக்கி இந்த பகுதியில் தமிழ் ஜென்ரேஷன் டைரக்டர் தோணில் நம்ம எப்படி இருக்கிற பார்த்துருக்கோம். எப்படி இருக்கிற டஃப்ல இன்றைக்கி நான் பார்க்க போகிற காலேஜ் பார்த்திங்கன்னா சிவகாசியில் இருக்க மெப்கோ ஷீலாக் இன்ஜினியரிங் காலேஜ். ஓகேங்களா, இந்த காலேஜ் ஒரு ஆட்டோனமஸ் இன்ஸ்டியூஷன். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 4960. இந்த காலேஜில் டோட்டலாக வந்து 9 கோர்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த 9 கோர்ஸ்க்கான எப்படி இருக்கிறதும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரைட் சைடு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் வீடியோ என்ன வரும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கோர்ஸ் பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் 2-3 இயர்ஸாக கம்ப்ளீட் டவுனில் இருக்குது. பட் இருந்தாலும் சவுத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சாய்ஸில் டெஃபினட்டாக இது இந்த காலேஜ் இந்த சிவில் இன்ஜினியரிங் வந்து டெஃபினட்டாக இருக்குது. உங்களுக்கு ஓசியை பொறுத்த வரைக்கும் 19 151.5, 20 135.5, 21 உங்களுக்கு 174.15 வரைக்கும் பொறுத்த வாய்ப்புகள் இருக்குது. தென் பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 19 144.5, தென் 20 112, தென் 21 உங்களுக்கு 165.5 வரைக்கும் கூட பொறுத்த வாய்ப்புகள் இருக்குது. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 19 136, தென் 20 105, தென் 21 162.725 வரைக்கும் கூட பொறுத்த வாய்ப்புகள் இருக்குது. தென் எம்பிசிஏ பொறுத்த வரைக்கும் 19 116.5, தென் 20 81.5, தென் 21 உங்களுக்கு 150.95 வரைக்கும் பொறுத்த வாய்ப்புகள் இருக்குது. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 19 91, தென் 20 86, தென் 21 153.577 வரைக்கும் பொறுத்த வாய்ப்புகள் இருக்குது. எஸ்சிஏ எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 91 அலங்கேட்டாக 21 உங்களுக்கு அலங்கேட்டாக சான்சஸ் கம்மியாக தான் இருக்குது. தென் அடுத்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். உங்களுக்கு ஓசியை பொறுத்த வரைக்கும் 19 162, 20 159, தென் 21 உங்களுக்கு 182.05 வரைக்கும் பொறுத்த வாய்ப்புகள் இருக்குது. தென் பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 19 143.5, 20 139, தென் 21 179.5 வரைக்கும் பொறுத்த வாய்ப்புகள் இருக்குது. சாரி 175.5 வரைக்கும். தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 19 154, 20 150.5, 21 உங்களுக்கு 179.265 வரைக்கும் பொறுத்த வாய்ப்புகள் இருக்குது. தென் எம்பிசிஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 19 134.5, 20 134.5, தென் 21 உங்களுக்கு 173.79 வரைக்கும் பொறுத்த வாய்ப்புகள் இருக்குது. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 19 103, தென் 20 90, தென் 21 156 வரைக்கும் பொறுத்த வாய்ப்புகள் இருக்குது. தென் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 19 106.5, 20 அலங்கேட்டாவில் இங்கே 21 உங்களுக்கு 159 வரைக்கும் கூட பொறுத்த வாய்ப்புகள் இருக்குது. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 19 அலங்கேட்டாகனால் 21 உங்களுக்கு அலங்கேட்டாக சான்சஸ் கம்மியாக தான் இருக்குது. தென் அடுத்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சிஎஸ்சிக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸில் இருக்க சாய்ஸில் இருக்க ஈஸி தான். உங்களுக்கு ஓசியை பொறுத்த வரைக்கும் 19 175, 20 169, தென் 21 185.27 வரைக்கும் பொறுத்த வாய்ப்புகள் இருக்குது. தென் பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 19 148.5, தென் 20 146.5, 21 உங்களுக்கு 177.87 வரைக்கும் பொறுத்த வாய்ப்புகள் இருக்குது. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 19 167, தென் 20 உங்களுக்கு 160, தென் 21 உங்களுக்கு 182.265 வரைக்கும் பொறுத்த வாய்ப்புகள் இருக்குது. தென் எம்பிசிஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 19 149, தென் 20 142, தென் 21 உங்களுக்கு 176.4943 வரைக்கும் பொறுத்த வாய்ப்புகள் இருக்குது. தென் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 19 111, தென் 20 94.5, 21 உங்களுக்கு 158.22 வரைக்கும் பொறுத்த வாய்ப்புகள் இருக்குது. எஸ்சி எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 19 அலங்கேட்டாகனால உங்களுக்கு 21 உங்களுக்கு அலங்கேட்டாக சான்சஸ் கம்மியாக தான் இருக்குது. தென் அடுத்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். உங்களுக்கு ஓசியை பொறுத்த வரைக்கும் 19 உங்களுக்கு 174.5, தென் 20 உங்களுக்கு 175, 21 உங்களுக்கு 187.33 வரைக்கும் கூட பொறுத்த வாய்ப்புகள் இருக்குது. இந்த பீக்கில் இருக்க கோர்ஸு, அதனால் கட் ஆஃப் வந்து இந்த அளவுக்கு அதிகமாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, தென் பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 19 157, தென் உங்களுக்கு 20 உங்களுக்கு வந்து 168.5 வரைக்கும் போயிருந்துச்சு, தென் 21 உங்களுக்கு 185.075 வரைக்கும் கூட பொறுத்த வாய்ப்புகள் இருக்குது. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 19 169.5, 20 167.5, தென் 21 உங்களுக்கு 184.86 வரைக்கும் பொறுத்த வாய்ப்புகள் இருக்குது. தென் எம்பிசிஏ பொறுத்த வரைக்கும் 19 155, தென் 20 154, தென் 21 உங்களுக்கு 180.39 வரைக்கும் பொறுத்த வாய்ப்புகள் இருக்குது. தென் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 19 115, தென் 20 117.5, 21 உங்களுக்கு 167.775 வரைக்கும் பொறுத்த வாய்ப்புகள் இருக்குது. தென் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 19 125.5, தென் 20 உங்களுக்கு 128, தென் 21 உங்களுக்கு 171.58 வரைக்கும் பொறுத்த வாய்ப்புகள் இருக்குது. எஸ்டியை பொறுத்த 19 அலங்கேட்டாகனால 21 உங்களுக்கு அலங்கேட்டாக சான்சஸ் கம்மி தான். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். லாஸ்ட் 2-3 இயர்ஸ் கொஞ்சம் டவுனில் இருக்குது, அதில் கட் ஆஃப் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது. உங்களுக்கு ஓசியை பொறுத்த வரைக்கும் 19 149, தென் 20 140, தென் 21 175.74 வரைக்கும் பொறுத்த வாய்ப்புகள் இருக்குது. தென் பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 19 135.5, தென் 20 102, தென் 21 161.68 வரைக்கும் பொறுத்த வாய்ப்புகள் இருக்குது. தென் பிசிஎம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 19 136.5, தென் 20 115, தென் 21 166.69 வரைக்கும் பொறுத்த வாய்ப்புகள் இருக்குது. தென் எம்பிசிஏ பொறுத்த வரைக்கும் 19 125.5, தென் 20 196.5, தென் 21 159.15 வரைக்கும் 19 வரைக்கும் பொறுத்த வாய்ப்புகள் இருக்குது. தென் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 19 80, தென் 20 80, தென் 21 149.75 வரைக்கும் பொறுத்த வாய்ப்புகள் இருக்குது. தென்
எஸ்சிஏ எஸ்டியை பார்த்தீங்கன்னா 92 அலங்கிட்டாங்கன்னா 21 உங்களுக்கு அலங்கிட்டாக உங்களுக்கு ஓசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 90 168.5 20 168 21 உங்களுக்கு 185 வரைக்கும் புற பொறுத்த வைப்புகள் இருக்குது சரிங்களா. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 19 162.5 தென் 20 166.5 21 உங்களுக்கு 184.44 வரைக்கும் பொறுத்த வைப்புகள் இருக்குது. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 19 164 தென் 20 162.5 தென் 21 உங்களுக்கு 183.22 வரைக்கும் பொறுத்த வைப்புகள் இருக்குது. தென் எம்பிசிஏ பொறுத்த வரைக்கும் 19 144 தென் 20 148.5 21 உங்களுக்கு 178.065 வரைக்கும் இந்த கோர்ஸ் உங்களுக்கு வந்து இங்கே லாஸ்ட் இயர் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஓஸ்ட் இயர் ஓசி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 164.33 போயிடுச்சு, பட் இந்த இயர் வந்து 183.74 வரைக்கும் பொறுத்த வைப்புகள் இருக்குது. தென் பிசிஎம் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் வந்து 159.5, இந்த இயர் வந்து 182.08 வரைக்கும் பொறுத்த வைப்புகள் இருக்குது. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் வந்து 158, இந்த இயர் வந்து 181.695 வரைக்கும் பொறுத்த வைப்புகள் இருக்குது. தென் எம்பிசிஏ பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் வந்து 140.5, தென் இந்த இயர் வந்து 175.9 வரைக்கும் பொறுத்த வைப்புகள் இருக்குது. தென் எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் வந்து 80.5, இந்த இயர் வந்து 150.32 வரைக்கும் பொறுத்த வைப்புகள் இருக்குது. தென் எஸ்சிஏ எஸ்டியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் வந்து அலங்கிட்டாகிறதுனால இந்த வருஷமும் உங்களுக்கு அலங்கிட்ட சான்சஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஓகேங்களா. இது வரைக்கும் நான் பார்த்து எல்லாமே பார்த்தீங்கன்னா சிவகாசி மெப்கோவில் உங்களுக்கு இருக்கிற 11-9 கோர்ஸஸ்க்கான ப்ரீடிகிராஃப் நான் பார்த்துருக்குறோம். இதில் வந்து சில கோர்சஸ்க்கான கட் ஆஃப் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சிஎஸ்சி, ஐடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, தென் பயோடெக்னாலஜி, இந்த கோர்சஸ்க்கான உங்களுக்கு கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ரிமைனிங் கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. உங்களுக்கு மெப்கோவில் தான் எனக்கு வேணும்னா தாராளமாக ரிமைனிங் கோர்சஸ் கூட நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா வந்து நீங்கள் குறிப்பிட்ட சில கோர்சஸ் நம்பி நீங்கள் போனீங்கன்னா உங்கள் சாய்ஸஸில் உங்களுக்கு அந்த உங்களுக்கு இன்றைக்கி சிஎஸ்சிஐடி பீக்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்காம கூட போகிற வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் குறிப்பிட்ட இந்த காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் இருக்க சம்மதர் கோர்சஸ் நீங்கள் தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த காலேஜில் அந்த கோர்ஸ் வந்து நல்லாவே இருக்கும் ஓகேங்களா. டாப் காலேஜில் டெஃபினட்டாக வந்து இந்த ரிமைனிங் கோர்ஸ் கூட நீங்கள் எடுத்து படிக்கலாம், அதையும் நீங்கள் சாய்ஸில் வச்சுக்கோங்க. பட் ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் எது எது நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த கோர்ஸை நீங்கள் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. மேல்கொண்டு வேறு ஏதாவது காலேஜ் பற்றி தகவல் வேணுன்னா கான்பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு ஏதாவது சந்திக்கிறேன். தேங்க்யூ.